அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலைகள் இல்லாமல் குபேரருடைய கட்டம் போடாமல் எப்படி எளிமையாக லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா கட்டம் போட்டு நான் குபேர கட்டம் போட்டு எப்படி பூஜை செய்கிறது அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த தடவை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை வாங்க இதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து எப்போல்லாம் செய்வாங்கன்னா குறிப்பாக தீபாவளி டைம் செய்வாங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை செய்வாங்க சித்திரை வைகாசி ஆணி ஆவணி கார்த்திகை மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் வர்ற நாளில் பூஜை செய்கிறது அவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணி டு எட்டு மணிக்கு வந்து குபேர காலனால் அந்த நேரத்தில் நீங்கள் குபேர பூஜையை வந்து செய்யலாம் அது தவிர வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குபேர லக்ஷ்மி பூஜையை செய்யலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பு எடுத்துருக்கோம் ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோம் இன்னொன்று வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு வந்து மஞ்சளும் ஒரு சைடு வந்து குங்குமமும் வச்சு நிலை வாசலில் வந்து வைக்க போகிறோம் இப்போ நம்ம வாசலில் வந்து அழகான கோலங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு மாக்கோளம் போடுங்க இல்லைன்னா வந்து பச்சரிசியால் நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பூஜை அறையில் எல்லா சாமிக்கும் வந்து விளக்கு பூலாம் வச்சுட்டு நம்ம எப்பயுமே வந்து பூஜை செல்ஃபில் இருந்து கீழே தான் வந்து பூஜை செய்வோம் அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் பித்தளை பிளேட்டில் வந்து அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா தாமரை மஞ்சளால் நான் போட்டிருக்கேன் குபேர விளக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுலேயே பின்னால் வந்து குபேர கட்டம் இருக்குது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் இப்போ தாமரை மேலே நம்ம குபேர விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டோம் குபேர விளக்கு வந்து வடக்கு பார்த்து இருக்கணும் உங்கள்கிட்ட சிலை இல்லை கட்டம் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி குபேர விளக்கை வந்து வாங்கி நீங்கள் வந்து குபேர பூஜையை வந்து செய்யலாம் நம்ம எல்லா சுவாமிக்கும் வந்து பூக்களால் அலங்காரம் பஞ்சு பண்ணிக்கிடுவோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வாசமுள்ள மலர்களை வந்து நீங்கள் வந்து வைங்க மல்லிகைப்பூ பன்னீர் முல்லைப்பூ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வைக்கலாம் விநாயகருக்கு அருகம்புல் உகந்தது அதனால் அதையும் வச்சுட்டு அடுத்து சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலை வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வம் பெருகும் கடன்கள் தீரும் பணத்தட்டுப்பாடு வந்து இருக்கவே இருக்காது எப்பயுமே உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து இருக்கும் அடுத்து நம்மளுடைய நெய் திரி தீபம் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த திரியை வந்து நான் வந்து குபேரர் இதுக்கு வந்து வச்சுக்கிறேன் ரெண்டு அகல் விளக்கு வாசலில் ஏற்றுறக்காண்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ம வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு ஐந்து முக விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு நான் தீபத்தை ஏற்றிருக்கேன் இந் நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறதுக்கு குத்து விளக்கை வந்து லக்ஷ்மியாகவும் பக்கத்தில் குபேர விளக்கை ஏற்றி குபேரராகவும் நினச்சி நான் வந்து திருவிளக்கு வேண்டிய போற்றியை சொல்லி மலர்களால் விளக்குக்கு அர்ச்சனையும் அதாவது லக்ஷ்மிக்கு அர்ச்சனையும் குபேரருக்கு காயினால் ஏ சிங்கப்பூரில் இருக்கிற ஒன் டாலர் காயின் வச்சு நான் வந்து நூற்றி எட்டு சேகரித்து வச்சு அதை வந்து நான் வந்து பூஜையில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு காயின் இருந்தால் அதை வைத்து நீங்கள் வந்து குபேரருக்கு அர்ச்சனை பண்ணலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மலர்களாலேயே நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார வழிபட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு விநாயகர்னா விநாயகர் துதி பாடல்களை நீங்கள் சொல்லலாம் மகாலட்சுமியை இந்த மாதிரி நூற்றி எட்டு ம போற்றிகள் சொல்லி அல்லது ஓம் குபேராய நம அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா தணபதியே நம அதுக்கு முன்னால் ஓம் போட்டுக்கோங்க இன்னூற்றி எட்டு தடவை சொல்லி இதழ்களால் தாமரை இதழ்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் நான் காயினால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் தாமரை மலர் வந்து லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் உகந்த மலர் அதனால் அதை வச்சு நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சுக்கலாம் பூஜையில் தட்சணியாக காசுகள் வைக்கணும் வெத்தலை பாக்கு காசு அஞ்சு ரூபா காயின்னு இல்லை ஒரு வெள்ளி காய் காயின்னு நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை முடிஞ்சனையும் அதை வந்து உங்களுடைய பணம் பணம் இருக்க இடத்துல நீங்கள் அந்த காயினை வச்சிடலாம் சிலர் வந்து தாம்பூலங்களையும் காசையும் தானமாக கொடுப்பாங்க அதுவும் வந்து நீங்கள் செய்யலாம் சுமங்கலிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்கிறனால மகாலட்சுமியின் வாசம் வந்து அதாவது நம்ம வீட்டில் வந்து என்றைக்கு மகாலட்சுமி இருப்பாங்க அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் இருக்கும் குபேரர் சகல் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி எளிய முறையில் நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜையை செஞ்சு வழிபாடு செய்யுங்க நான் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது வெறும் தரையில் வந்து ம உட்காந்து மந்திரம் சொல்லாமல் அதற்கென ஒரு விரிப்போ பாயோ வச்சு வச்சு அதன் மேலே உட்காந்து நீங்கள் மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிங்க நெய்வேதியம் படைக்கும் போதும் தீபான்னை பண்ணும்போதும் மணி அடித்து தான் நீங்கள் வந்து பண்ணணும் இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுடைய உள்ளமும் மனமும் ரொம்ப தூய்மையாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குமே இருக்கும் நம்ம வீட்டை சுற்றியுமே இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வாசலில் இருக்கிற நிலை வாசலுக்கு வந்து நம்ம தீபாவளி காமிச்சிருவோம் சூரிய பவானுக்கு தீபான்னை காமிச்சிருவோம் இந்த எளிய முறையில் லக்ஷ்மி குபேர பூஜையை வியாழக்கிழமைன்னா சாயந்திர நேரத்துலையும் வெள்ளிக்கிழமைனா காலையிலையும் ஈவினிங்கும் வந்து நீங்கள் செய்யலாம் எந்த டைம் உங்களுக்கு வந்து கரெக்ட்னு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இந்த பூஜையினால நமக்கு பதினாறு செல்வங்களும் வந்து நமக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மகிட்ட வந்து இருக்கும் தட்டுப்பாடு என்பதே வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்காது லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதமும் குபேரனின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு வந்து இருக்கும் இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னை தவறாம பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்